ध्यानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनिटुमदिल् पुडिसूडयोत्ति यन्नुम् अनिनगरत्तुलगनैत्तुम् विलक्कुम् ज्योतिवेङ्गतिलोङ्कुलच्चिर्कोर् विलक्कायि तोன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வர் அமர்கள் அதிபதி எவனவன் துயரறி சுடரடி தொழுதடன் மனநே வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞானச் சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும். அற்புதமான அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்ரம் அனுபவங்கள் ரத்ன சாமானிய பத்தி மணி ஒளி படலம் என்ற தலைப்பிலே அனுபவித்து வருகிறோம். 521வது பாசுரம். பலவிதமான அனுபவங்களை பாதுகா சகஸ்ரமாக பாதுகையின் பெருமைகளாக அனுபவித்து வருகிறோம். பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பது திருக்குறள். திருவடியை தெப்பமாக சொல்லி பிறவியாகிய பெருங்கடலை நீந்தலாம் என்கிறார். லட்சுமிநிவாச நடவஜ்ய புனைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தல் நைகசேதோ என்று சுப்பிரபாதம் பேசும். இப்படி படகு ஓட்டியாகவும் படகுக்காரியாகவும் பெருமானும் பிராட்டியும் நம்மை காப்பாற்றுகிறார்கள் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இங்கே பாதுகையை மரக்கலமாகவும் ரத்ன ஒளி கற்றைகளை கயிறுகளாகவும் இந்த யாத்திரைக்கு உதவுகிறார்கள் என்ற நிலையிலே பேசுகிறார். பாதுகையே மரக்கலமாய் பவக்கடலை தண்ட வைப்பாய் பளபளக்கும் மணிச்சுடர்கள் மரக்கலத்தின் கயிறுகளே பணியுண்டவரின் பயணத்தில் உதவுகின்ற பரமனவன் பாதுகையாம் படகுக்கு படகோட்டியாவானே பாதுகையே மரக்கலமாய் பவக்கடலை தாழ்ந்த வைப்பாய். பாதுகை என்பது இங்கே கடலை கடக்க உதவக்கூடிய மரக்கலமாக சொல்லப்படுகிறது. பல பலக்கும் மணிச்சுழல்கள் மரக்கலத்தின் கயிறுகளே பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் கயிறுகளாக சொல்லப்படுகிறது. பணியுண்டவரின் பயணத்தில் உதவுகின்ற பரமனவன் பாதுகையாம் படகுக்கு படகோட்டியாவானே. எம்பெருமானே படகோட்டியாக தாண்டி விடலாம், கடல் தாண்டி விடலாம். ராமன் நல்ல தெப்பக்காரன், காப்பாற்றுவான் என்றெல்லாம் பஜனை பாட்டு பாடுவார்கள். இப்படி இங்கே இந்த ஆன்மீக யாத்திரைக்கு உதவக்கூடியவனாக காட்டப்படுகிறார். அதற்கு பாதுகை மரக்கலமாக படகாக அல்லது கப்பலாக உதவுகிறது என்று பேசுகிறார். 522 மானை காட்டி மானை பிடிப்பார்கள். டு பே இன் தேர் ஓன் காயின் சொல்வார்கள். ஒரு பெண் மானை காட்டி மானினத்தை பிடிப்பது போல் திருவடியும் அடிமலரே திருவரங்கள் உனை கொண்டான் ஒளிக்கற்ற எனும் புதரில் பக்தி எனும் கயிற்றாலே உன்னடியார் எனும் மான்கள் கை கொள்ளப்பட்டனவே. ஒரு பெண் மானை காட்டி மானினத்தை பிடிப்பது போல் வேடன் பழக்கப்பட்ட ஒரு பெண்மானை புதிரிலே வைத்து அதை பார்த்து வருகின்ற மான்களை கயிற்றால் கட்டி பிடித்துக் கொள்வார். ரங்கநாதனும் ஒளிமிகுந்த பாதுகையை காட்டி மக்களின் மனதை மயக்கி பக்தி கயிற்றாக்களை கட்டி தன்னை வசப்படுத்திக் கொள்ளுகின்றான், தன்வசப்படுத்திக் கொள்ளுகின்றான் என்றெல்லாம் பேசுகிறார்கள். பாதுகைக்கும் பிரபன்னருக்கும் அவ்வளவு சம்பந்தம். பாதுகையே அருமையாக இங்கே சொல்லப்படுகிறது. ஒரு பெருமானை காட்டி மாநிலத்தை பிடிப்பது போல் திருவடியில் அடிமலரே திருவரங்கன் உனை கொண்டான். ஒரு பெண்மானை காட்டி மாநிலத்தை பிடிப்பது போல் திருவடியில் அடிமலரே திருவரங்கன் உனை கொண்டான். ஒளிக்கற்ற எனும் புதரில் பக்தி எனும் கயிற்றாலே உன்னடியார் எனும் மாங்கள் கை கொள்ளப்பட்டனவே. அடுத்து 523வது பாசுரம். கௌஸ்துவ மணிக்கும் பாதுகைக்கும் ஒப்பு பார்க்கப்படுகிறது. கௌஸ்துவம் உயரத்திலே இருக்கிறது, கல்யெழுத்த பாதுகை தாழ்ந்த இடத்திலே இருக்கிறது. மேலிருந்தும் மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார், கீழல்லவர் என்பார் திருவள்ளுவர். இங்கே அளவற்ற பாவம் செய்து பாவமே செய்து பாவியான மக்களை உயர்த்துவதற்காக பாதுகையானது அத்தனை பேரையும் போய பிழையும் கூதர்வா நின்றளவும் தீயினில் தூசாக்கி உய்யச் செய்கிறது. எனவே பாதுகாமணி பாவம் செய்தவர்களை கூட குற்றம் செய்தவர்களை கூட மன்னித்து அவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு பகவானத்தையே சமர்ப்பிக்கிறது. கௌஸ்துபம் வெறும் ஆபரணமாக மட்டுமே இருக்கிறது. ஆகையினால் பாதுகையே நீயோ பரமனடி கீழ் இருப்பாய், பரமன் அவன் மார்பில் உயரத்தில் கௌஸ்துபமே உன்னொழியில் விட்டிலேனும் பாவங்கள் பொசுங்கிடுமே. உன் பெருமை எங்கே, உயர் கௌஸ்துபம் எங்கே, உன்னொழியில் விட்டிலேனும் பாவங்கள் பொசுங்கிடுமே. உன் பெருமை எங்கே, உயர் கௌஸ்துபம் எங்கே, பாதுகையோ நீயோ பரமனடி கீழ் இருப்பாய், பரமனவன் மார்பில் உயரத்தில் கௌஸ்துபமே. எனவே உயரத்திலே இருந்தால் கூட பெருமையிலே நீதான் உயரமாக இருக்கிறாய் என்று இங்கே பேசுகிறார். 524வது பாசுரம் பிரயத்தை பற்றி பேசப்படுகிறது. சத்துர்யுகம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், பிரம்மாவின் சத்துர்யுகம் என்று சொல்லுகிறார்கள். காலக்கணக்கு மாறுபடும், பூமியிலே பகலும் இரவும் போல தேவலோகத்திலே கிடையாது, அப்படியே பிரம்மலோகத்திலே கிடையாது, மாறிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிருஷ்டி காலம் முழுவதும் பிரம்மாவுக்கு ஒரு பகல், இதுவே பல கல்பங்கள் கொண்டது. இப்போது சேதவரா கல்பம் நடக்குது என்று சொல்கிறார்கள். இப்படி பல கல்பங்கள் அடங்கிய பகல் முடிந்து ராத்திரியாகிய பிரளய காலம் வரும். அப்படி வரும்பொழுது ஜீவராசிகள் எல்லாம் அச்சேதனம் போல கட்டை போல கிடக்கும், அறிவற்று கிடக்கும், ஒளியற்று கிடக்கும். உலகம் முழுவதும் சந்திரன், சூரியன், நட்சத்திரம், அக்னி, ஒளிக்கு காரணமானவைகள் அதில் எதுவும் இருக்காது. திவ்ய தம்பதிகள் இருவரும் பிரக்ஞையற்று கிடக்கும் குழந்தைகள் அருகே தாய் தகப்பம் போல விழித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அப்பொழுது வீடுகளிலே நைட் லேம்ப் என்று சொல்லி இரவு விளக்காக சொல்வது போல இந்த பிரளய காலத்திலே பாதுகைதான் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம், என்றும் புனையாம், மணி விளக்காம் பூம்பட்டாம் பூகுமனையாம் என்று மணி விளக்காக விளங்கக்கூடியது பாதுகை. அப்படி இந்த பாதுகையானது பிரளய காலத்திலே பிரம்மாவின் பகல் முடிந்து பிரம்மாவின் இரவு தோன்றும் பொழுது அந்த பிரளய காலத்திலே உயிர்களெல்லாம் உள்ளொடுங்கி ஜடமாக இருக்கும் பொழுது பாதுகைதான் தன் மணிச்சுடராலே ஒளி ஊட்டுகிறது என்று அக்னியோ சூரியனோ நட்சத்திரங்களோ இல்லாத நிலையிலே நான் முகனில் பகல் முடிந்து இரு சூழ்ந்த பிரளயத்தில் உயிர்கள் எல்லாம் உள்ளொடுங்கி ஜடமான நிலையினிலே நாரணனும் லக்ஷ்மியும் இளந்தரிகள் இன்பமுறை பாதுகையே உண்மணிகள் ஒளிச்சுடராய் ஒளிந்திடுமே நான் முகனில் பகல் முடிந்து இருள் சூழ்ந்த பிரளயத்தில் உயிர்களெல்லாம் உள்ளொடுங்கி ஜடமான நிலையினிலே நாரணமோ நக்குமியோ இளந்தளிகள் இன்பமுற பாதுகையே உண்மணிகள் ஒளிச்சுடராய் ஒளிந்திருமே. தத்த சாமானிய பத்மதி மணிவொளி பழத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அவன் மணிவண்ணன் பக்காபாய புஜங்க தாருடமணி திரைலோக்கிய ரட்சாமணி கோபிலோச்சன சாதகாம்புதமணி சௌந்தரிய முத்ராமணி எத்தாந்தாமணி ருக்மிணி கனகுஜ சந்தேக பூஷாமணி ஸ்ரேயோ தேவசிகாமணி திசதுனா கோபால சூடாமணி என்று மணிவண்ணனை கொண்டாடுவார்கள். இங்கே பாதுகையும் மணிவிளக்காக ஒளிக்கற்றைகளை உமிழக்கூடியதாக விளங்குகிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த பாதுகா மணி பழைய காலத்திலே எந்த ஒரு ஒளியும் இல்லாத பொழுது எல்லா ஒளிகளும் ஒளித்துக் கொண்ட பொழுது எப்படி எம்பெருமான் சுயம் பிரகாசனாக இருக்கிறானோ அதுபோலவே பாதுகையும் மிகச்சிறந்த ஒளிக்கற்றைகளை வீசி நான் முகனின் பகல் முகிந்து இருள் சூழ்ந்த பிரளயத்தில் உயிர்களெல்லாம் உள்ளொடுங்கி ஜலமான நிலையினிலே நாரணனும் லக்குமியும் இளந்தளிர்கள் இன்பமுற பாதுகையே உண்மணிகள் ஒளிச்சுடராய் ஒளிந்திடுமே. 525வது பாசம் அடுத்தது. தேவர்கள் பணிகிறார்கள். 33 கோடி தேவர்களும் எம்பெருமான் திருவடியிலே பணியும் பொழுது திருவிலே இருக்கக்கூடிய பாதுகை அவருடைய முடி திருமுடி கிடீரங்களிலே பாதுகையினுடைய மணிகள் உராய்கின்றன. உரசல் ஏற்படுகிறது 2 மணிகளுக்கும். அப்பொழுது 2ம் பேசிக்கொள்கின்றன என்று இங்கே கற்பனையாக அற்புதமான உரையாடலை பேசுகிறார். பகவானுடைய திருவடியைச் சேர்ந்த பாதுகைக்கு அலங்காரமாக நாங்கள் இருக்கிறோம். ரத்னம் என்று உலகத்திலே இருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பாதுகை ரத்னங்கள் பேசுகின்றன. தேவருடைய திருமுடிகளிலே இருக்கக்கூடிய இந்திரன் குபேரன் வருணன் வாயு போன்றவருடைய கிரீட ரத்னங்கள் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கொள்கின்றன. ஆனால் பாதுகைக்கு இருக்கக்கூடிய பெருமை அதிகமானது என்று அந்த ரத்னங்கள் நினைக்கின்றன. இந்த ரத்னங்கள் பொதிக்கப்பட்ட பதிக்கப்பட்ட கிரீடத்தை உடைய தேவர்கள் பாதுகா ரத்னங்களுடைய நிழலே படிவதாலே பாதுகையை வணங்குவதாலே அந்த ரத்னங்கள் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்ல உயர்ந்திலே இருப்பதனாலே உயர்ந்தவர்களா நாங்களும் உயர்ந்தவர்கள்தான் என்று தேவனுடைய மணி முடிகளிலே உள்ள ரத்தினங்கள் கூட சில தேவர்கள் மணிமுடிகள் பேசுகின்றனவாம். எல்லோரும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? உங்களுக்கு பாக்கியம் கிடைத்தது எம்பெருமானுடைய திருவடியிலே அகலகில்லே அகலகில்லே என்று எப்பொழுதும் இப்பொழுதும் தப்பாமல் எம்பெருமானுடைய திருவடி மலர்களினுடைய அருமையான தேனை சுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியம் இல்லை என்று சொல்ல இல்லை இல்லை நாங்களும் எங்களுக்கு முடிந்த அளவுக்கு புண்ணியம் செய்ததால்தான் மனிதர்களை விட தேவர்கள் முடியிலே அமர்ந்திருக்கிறோம். எனவே எங்கள் மேல் குற்றமில்லை என்று மணிகள் ஒவ்வொன்று கொண்டு பேசிக் கொள்கின்றனவாம். அப்படி பேசிக்கொள்ளும் பொழுது இந்த பாதுகா ரத்னங்கள் கம்பீரமாக பார்க்க தேவர் முடிகளிலே உள்ள ரத்னங்கள் கொஞ்சம் மன வருத்தம் கொண்டு நாங்கள் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யவில்லையே வீணாக உங்கள் பெருமையை ஏன் எங்கள் மேல் திணிக்கிறீர்கள் என்று சொல்ல இப்படி ஒரு கற்பனையான உரையாடலை இங்கே வர்ணிக்கிறார். அதை குடிமிப்பிடி சண்டை என்று பேசுகிறார். அதாவது ரத்தங்கள் ஒன்றோடொன்று உரசும் பொழுது சிறிய சத்தம் கூட வரலாம். அந்த சத்தத்தை கூட ஒரு உரையாடலாக கொண்டு இங்கே பேசப்படலாம் என்று சொல்லலாம். கக்குரி பேச்சு அணியன் கூட சொல்லுவார்கள். பாதுகையே பதமலரை அடைந்திட்ட செருக்குண்டோ பயமில்லை பணிகின்ற தேவர் முடி நீரேறி பதித்திட்ட மணிக்கற்கள் தம்முடனே உம்மணிகள் கொடுமை பிடி சண்டை அதில் இடுபடும் விசித்திரமே. உண்மையிலே சண்டை இல்லை என்றாலும் ஒரு நயத்திற்காக ஒரு காவிய நயம், காவியம் என்பது நவரசங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? எனவே இங்கே ஒரு நகைச்சுவையாக பரிகாசமாக பேசுவதாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே பாதுகை என்று சொல்லக்கூடிய தேவிக்கு எந்த ஒரு விகல்பமான எண்ணங்களும் கிடையாது. ஆகவே இதை ஒரு ஆசியாசமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் பேசுகிறார்கள். 526வது பாசுரம். இங்கே வேதாந்த தேசிகன் பேசிய பொழுது நவையா கிச்சிதார்ஜிதம் அஸ்திமே அஸ்தி சைலாகிரே வஸ்து பைதாமகம் தனம் என்று பேசுவார். நாங்கள் தேவம் சேவித்துமேவ நிச்சினுமகே ஆசோ தயாளு புரா தானா முஷ்டிமுஷே குச்சேலமுனையே தத்தே விசேஷதாம் என்றெல்லாம் பேசுவார்கள். இங்கே பணம் படைத்தோர் வாசலிலே எதிர்பார்ப்பவர்கள், பணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அங்கே காத்திருப்பார்கள். அவர்களை அந்த பணக்காரர்கள் மதிக்க மாட்டார்கள். பணக்காரர்கள் மட்டுமல்ல, அந்த பணக்காரர்கள் கூட இருக்கும், அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும் காவல்காரர்கள் கூட மதிக்க மாட்டார்கள். எனவே இல்லானே இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆகையினாலே பாவிகள் பாவம் பண்ணதினாலே தரித்திராய் பிறந்து பசியால் வளைந்து பணமுள்ள பக்கத்திலே ஏதாவது கிடைக்குமா என்று போனால் அவர்கள் கருமிகளாக இருப்பார்கள். ஆகையினாலே உள்ளே விட மறுக்கிறார்கள். காவலர்களே உள்ளே விடவில்லை. எப்படியாவது உள்ளே புகுந்தால் அந்த பிரபுவை பார்த்து அவர் மனதை இறங்க செய்யலாம், இறக்கமுடையபடி சென்று கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பெறலாம் என்று கூட இவர்கள் நினைத்து உள்ளே புக நினைக்கிறார்களாம். உள்ளே புகுவதற்கே வழியில்லை. எட்டி பிடித்து தள்ளுகிறார்கள். எனவே கீழே விழுந்து அவருடைய பிரம்பினாலே அடிபட்டு மண் புழுதியெல்லாம் உடலிலே படிந்து இப்படி வருத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களாம். எனவே பாதுகையின் அருகிலே வந்து அந்த பாதுகையினுடைய திருவருளை பெற்றவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. ஆகையினாலே இந்த மணிச்சுடர் எந்த ஒரு சிரமமின்றி எம்பெருமானை அடையக்கூடிய ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறது. ஆகையினாலே எளிதான வழியாக இருக்கிறது. சகத் சேவையா நித்திய சேவா பலத்துவம் பிரயச்ச பிரபோ வெங்கடேசா என்றபடி குருவில் காலமெல்லாம் ஒரு நாள் மன்னி வழியிலா அடிமை செய்ய வேண்டும். எனவே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேன் என்று சொன்னால் போதுமா? இப்படி சரணாகவே பண்ணினாலே சரணமடைந்தோர்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்த வருணம் பிரான் என்று சொல்வதனாலே இந்த பாதுகையானது எளிதாக பிரபன்னர்களுக்கு அருள் செய்கிறது என்கிறார். பாதுகையே தாயே உண்மணி கூடு நிலை கவசம் பணம் படைத்தோர் வாசலிலே பரபரக்கும் கரங்களுடன் எதிர்பார்த்து ஏமாந்து ஏக்கவும் அடையாமல் உடற்புழுதி சேராமல் காப்பதும் உண்மணி சுடரே. இங்கே எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றமில்லை, ஏக்கமில்லை. நிச்சயமாக எம்பெருமானுடைய திருவடி கிடைக்கும், இட்டபடை கற்படை என்ற ஒரு நிச்சயம் இருப்பதனாலே அகம் அத்லட்சண பரகா அத்லட்சண பலம் ஆத்மானம் மனாவிசுவாசம் இருக்கிறது. அப்படி இந்த பாதுகையானது காப்பாற்றுகிறது என்று பேசுகிறார். 527வது பாசுரத்திலே கோடி சூரிய பிரகாசமாக இருக்கிறதாம் பாதுகை. அப்படி இருக்கிறதுனாலே என்ன ஆகிறது என்றார். இந்த ஒளிச்சுடரானது சாதாரண பாமர மக்களை கூட எம்பெருமானிடத்திலே உயர்த்துவதற்காக இது அதிகமான ஒளியை காட்டி இவருடைய பாவத்தை போக்கி எம்பெருமானுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக ஆக்குகிறது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எம்பெருமானை அடைவதற்கு தடையாக இருப்பது அஞ்ஞானமாகிய இருட்டு. இந்த இருட்டை போக்க வேண்டுமானால் ஒளி வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒளியாக எம்பெருமாட்டி பாதுகாதேவி தன் ஒளியை காட்டி அஞ்ஞானமாக இருளை போக்கி அக ஒளி புற ஒளி என்று வெளியிலும் இருட்டை போக்கி உள்ளே இருக்கிற அஞ்ஞானத்தையும் போக்கி சாஸ்திர ஞானத்தை கொடுத்து காப்பாற்றுகிறது. ஆகையினாலே அவைகளுடைய நிற்கின்ற அற்புதமான பாதுகை அப்படி ஆக்குவதனாலே என்று நின்னோடு மொக்க வழிபட அருளினாய் போலும் ஆதிசேஷன் போலவும் ஆழ்வாராதிகள் போலவும் அனந்தகருட வித்தசேனா நித்தியசூரிகள் போலவும் என்னை ஆக்குகிறாய் என்று சொல்லுகிறார். பிரளயத்தில் இருள் போக்கும் கோடி சூரிய சுடரானாய் அகையிருளை நீக்குகின்ற அற்புதமாம் பாதுகையே. பிரளயத்தில் இருள் போக்கும் கோடி சூரிய சுடரானாய் அகையிருளை நீக்குகின்ற அற்புதமாம் பாதுகையே. எங்களையும் எற்றமுறை செய்திடவே விரும்புவதால் அறவுடனும் ஆழ்வாராதியருடனும் இருக்க வைத்தாய். அறவுடனும் ஆழ்வாராதியருடனும் இருக்க வைத்தாய். 528வது பாசுரத்திலே மேலும் ஒரு அற்பத்தை காட்டுகிறார். எம்பெருமான் எடிலான உலக்கானும் போதெல்லாம் பொங்கொழியாம் கற்றைகள் நெருக்கியே வெளிப்பட்டு வானோ எழுதி செயலிலோ மாளிகை புறங்களிலும் கொடிகளை போல் கொண்டாட்டம் வரவேற்பு கலை கட்டும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் சொல்வது போல எம்பெருமான் எழிலான உலக்கானும் போதெல்லாம் ஒன்னும் ஒளியாம் கற்றைகள் நெருக்கியே வெளிப்பட்டு இங்கு பார்த்தாலும் ஒளி வெள்ளம் அது தோரணங்கள் தொங்கப்பட்டது போல இருக்கிறதாம். வானம் என் திசைகளிலும் மாளிகை புறங்களிலும் கொடிகளை போல் கொண்டாட்டும் வரவே புகழை கட்டும். பாதுகைக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாம். அடியார்களை சீவலம் தினோதி சொல்வது போல அடியார் கூட்டத்தை பார்த்தால் மகிழ்ச்சி பெருக்கினாலே ஒளி வெள்ளத்தை உமிழ்கிறதாம். 529வது பாசுரம் நிலையான ஒளியுடனும் நிகரற்ற மதிப்புடனும் திகந்திட்ட பதம் அதனை தேடி வருவோர் சிலரே பாதுகையே பரமனவன் பதத்தின் அடி வைத்தபடி பாதுகாக்கின்றானே வேத நிதி நீதானே. நிலையான ஒளியுடனும் நிகரற்ற மதிப்புடனும் திகந்திட்ட பதம் அதனை தேடி வருவோர் சிலரே. சந்தை என்று சொல்லுவார்கள். பெரிய பெரிய கடைகள் இருக்கின்றன. அதிலே காய்கறி கடை இருக்கும், மளிகை கடை இருக்கும், ரத்னங்கள் தங்கம் வைரம் வைடூரியம் விற்கக்கூடிய கடைகளும் இருக்கும். தங்க வைடூரிய ரத்ன கடைகளிலே கூட்டம் குறைவாகத்தான் இருக்கும். நிலையான ஒளியுடனும் நிகரற்ற மதிப்புடனும் திகழ்ந்திட்ட பதமதனை தேடி வருவோ சிலரே. பெருமாளுடைய மாயையாலும் மந்திரனுடைய குறைகளாலும் அவர்கள் சாதாரண இடங்களை போய் செல்வார்களோ தவிர விசேஷமான இடங்களுக்கு வரமாட்டார்கள். காரணம், புதையல் என்பது மேலே தெரியாது, மறைந்து இருக்கும். புதையலுக்கு ஆபத்து இருக்காது, ஆனால் உயர்ந்ததாக இருக்கும். எனவே பாதுகை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாது. தனி மனிதர்கள், வெறும் மனிதர்கள், காலிலே விழக்கூடிய மனிதர்கள் பாதுகையை புரிந்து கொள்ள முடியாது. திருவடி நிலைகள் பெருமையை தெரியாது. பாதுகா வந்தனம் என்பது எல்லோருக்கும் கிடைப்பதும் கிடையாது. எனவே இந்த பாதுகையை மிகச்சிறந்த உயர்ந்த பொருளாக இருப்பதனாலே பகவான் தன்னுடைய திருவடி கீழே வைத்து காக்கின்றான். எளிதாக யாராலும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட புதையலாக இருக்கிறதாம், வைத்தமா நிதியாக இருக்கிறது. அதை காப்பாற்றுபவன் எம்பெருமான். அது வேத நிதியாக இருக்கிறது. அதற்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அப்படிப்பட்ட சிறந்த புதையல் உணர்ந்தவர்களுக்கு கற்பக விருட்சமாக காமதேனுவாக சிந்தாமணியாக இருக்கக்கூடியது. அதனாலே அந்த பாதுகையின் பெருமையை பேசினார். இந்த ரத்ன சாமானிய பத்தி மணி ஒளி படலம் 530வது பாசுரத்துடன் முடிகிறது. கதிர் மதியம் கணர்வத்தாய் கண்ணவன் தாருகையே சேரும் உலர்ந்து விடும் சேர்ந்த மதமும் சாம்பலாகும் தீரும் தாபமூன்றும் என்பதனால் அடித்தளமில் பேரும் பேசலாமோ பெருமையடை உணர்வதன்றி. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. இதை உணரத்தான் முடியும். கன்றுக்குட்டி பசுவினிடத்திலே பால் எவ்வளவு கொடுத்தது என்று யாருக்கும் தெரியாது. நாம் கறக்கக்கூடிய பால் எவ்வளவு என்று தெரியும், ஆனால் கன்றுகள் குடிக்கக்கூடிய பால் தெரியாது. அது மாதிரி இந்த பாதுகளுடைய பெருமையை பேசி உணர வைக்க, பேசி புரிய வைக்க முடியாது. உணர வேண்டும். தேன் இனிப்பு தேன் இனிப்பு என்று சொன்னால் தேனை பார்த்தால் புரியுமா? தேனை உண்டால்தானே புரியும், உண்பவருக்குத்தானே புரியும், உண்ணும் போதுதானே புரியும். ஆகையினாலே ஆதி பௌதிகம் அத்தியாத்மிகம் ஆதி தெய்வம் என்று சரீரத்திலே உண்டாகும் வியாதி முதலானவை, இயற்கையிலே உண்டாகும் மழை காற்று தீ முதலானவை, மிருகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், இப்படி 3 விதமான தொல்லைகள் வர முடியும். அந்த 3ஐயும் கஷாயங்களை எரிப்பதால் அக்னியும், சேற்றை ஒழுத்துவதால் சூரியனும், இங்கே தாபத்தை நீக்குவதால் சந்திரனும், அந்த 3ஐயும் ஒரே சமயத்திலே இந்த பாதுகை செய்கிறது என்று சொல்லி இது 3 ஒலியும் சேர்ந்தது. இங்கே ஒரு திருவேணி சங்கமம் என்றெல்லாம் எண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பாதுகையை கொண்டாடுகிறார்கள். கதிர் மதியம் கனல் ஒத்தாய் கண்ணனவன் பாதுகையே சேரும் உலர்ந்து விடும் சேர்ந்த மலம் சாம்பலாகும் தீரும் தாபம் ஒன்றும் என்பதனால் அடித்தளமே பேரும் பேசலாமோ பெருமையடை உணர்வதன்றி. எனவே வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில்லை என்பதனாலே இந்த அற்புதமான ரத்ன சாமானிய பத்தி, இது பொதுவாக ரத்ன ஒளியை பற்றி பேசப்பட்டது. அடுத்து பகுரத்ன பத்தி என்று பன்மணி படலம், மஞ்சள் கருப்பு வெண்மை செம்மை என்ற ஒரு அற்புதமான நிறங்கள், நவரத்ன கற்கள், அப்படிப்பட்ட அந்த பல ஒளிகள் கலந்து எப்படி பாதுகை மிளிர்கிறது, பிரபந்தர்களுக்கு அருளை பொய்கிறது என்பதை மேலும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். தொடர்வது பகுரத்ன பத்தி பன்மணி படலம். ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து அனுபவிப்போம். இப்படிப்பட்ட அருமையான அனுபவத்தை தரக்கூடிய கார்த்திகை ஒளி நாள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் அனுபவிப்பதற்காக எம்பெருமான் திருவடிகளே திருவடி நிலைகளிலே பணிந்து வேண்டுவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்வயை சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்பன் வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகனசே பூயாத். நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.